Very good morning to one and all. Welcome back to Sahil Academy APP main coaching examination. Main coaching. நம்ம ஏற்கனவே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃபுல் போர்ஷன் கோச்சிங் நடத்தணும். இப்போ வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது டைம் பத்தாது. நம்ம ஏற்கனவே இது லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி தீபாவளி முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, அநேகமா உங்களுக்கு மார்ச்ல தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம இதை கவர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால நான் மேஜர் ஆக்ட்ஸ கடைசியா வச்சுக்கலாம். மைனர் ஆக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மைனர் ஆக்டும் சென்ட்ரல் மைனர் ஆக்டும் சேர்ந்து ஒரு தனி பேப்பர் ஒன்று உங்களுக்கு 100 மார்க் பேப்பர், லா பேப்பர் 3, லா பேப்பர் 4 நினைக்கிறேன். 4வது எக்ஸாமினேஷனுக்கு மைனர் ஆக்ட் சம்மந்தப்பட்டதாக. ஸோ அதுல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மைனர் ஆக்டுக்கு 50 மார்க்கும் சென்ட்ரல் மைனர் ஆக்டுக்கு 50 மார்க்கும் கேட்பாங்க டிஸ்ட்ரிபியூட் டைப் எக்ஸாம். இதை கம்பல்சரி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ போக முடியும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைனர் ஆக்ட் பார்த்தோம்னா அப்படின்ட்டு அந்த கிளாஸஸில் ஃபஸ்ட்டு மைனர் ஆக்ட் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்த பேப்பருக்கு உண்டான சிலபஸ் கவர் பண்ணுவோம். டிரான்ஸ்லேஷன் பேப்பருக்கும் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபுல் பேப்பராக இல்லாமல் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தான் இருக்கும் டிரான்ஸ்லேஷன். ஸோ அதற்கும் நம்ம சாயல் அகாடமியில் வகுப்பு நடத்தப்படும். டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், அதுக்கும் நம்ம கிளாஸ் நடத்தப்படும். டிரான்ஸ்லேஷனும் ஐபிஜியும் சேர்ந்து ஒரு பேப்பர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதுக்கும் நம்ம வந்து கிளாஸ் நடத்தப்படும். ஸோ இனிமே வந்து நம்ம இந்த அப்செட்டி டைப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண போறதில்லை. ஏன்னா இனிமேல் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வகுப்புகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் பார்க்கறது வந்து அப்ஜெக்டிவ் டைப் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு போயிட்டதுனால கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால ப்ராக்டை வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பட் ஒரு மைனர் ஆக்ட் எடுத்து அந்த ஆக்டில் எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம கான்செப்டை தரவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த வகைகள் தான் நாம் தயார்படுத்துறாங்க. ஸோ அதனால நம்ம வகுப்புகள் வந்து இப்போ மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம ப்ரிலிமினரியில் பார்த்த மாதிரி சென்டென்ஸ் வைஸ் சென்டென்ஸ் பேர் ஆக்டை படித்து விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்காது. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் போன முறை நடத்தினேன். இந்த முறை டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போக வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால இதில் நான் எப்படி சொல்ல போறேன்னா, இப்போ ப்ரொஹிபி ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் இந்த விஷயங்கள் தான் இருக்கு. இதில் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் இந்த கான்செப்ட் வச்சு எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டை பார்க்கும்போதும் அதற்கு தொடர்புடைய இதர சட்டங்களில் இருக்கின்ற தெரிவு கம்பேர் பண்ணி படிக்க பழகிக்கணும். டிஸ்கிரிப்டிவ் இப்போ ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா தொடர்புடைய ஐபிசி செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, தொடர்புடைய எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் இருக்கு. இப்படி கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சீங்க, அதை பூராத்தையும் கனெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதும் போது ஒரு க்வெஸ்டின் கேட்குறாங்க ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் அப்படின்னா அதை மட்டுமே எழுதினால் போதுமானது அல்ல, அதற்கு தொடர்புடைய இதர சட்டங்கள் இருக்கின்ற சட்டப்பிரிவுகளும் நமக்கு தெரியும் அப்படின்றதை காட்டும் விதத்துல நீங்க எழுதினீங்க எக்ஸ்ட்ரா மார்க்கிறது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆக்டில் போகும்போதும் அதுல இருக்கின்ற இம்பார்ட்டன்ட் சைட்டேஷன்ஸ், இப்போ நம்ம சைட்டேஷன்ஸ் கம்பல்சரி படிக்கணுன்ற கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிசி. ஏன்னா சைட்டேஷன்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ்க்கும் கேட்டாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் நீங்க சைட்டேஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அதுவும் சரியான சைட்டேஷன் எழுதுனீங்க அப்படின்னா கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் பார்த்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல அநேகமாக எல்லாருமே பாஸ் பண்ற மாதிரி தான் எக்ஸாம் எழுதிருக்கேன். இப்போ நான் கேட்ட வரைக்கும் யாருமே எனக்கு மினிமம் மார்க் கம்மியாக போயிடுச்சு சார், நான் ஃபெயில் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லலை. ஸோ 40 மதிப்பெண்கள்ல இருந்து 50 மதிப்பெண்கள் வரை எதுவும் படிக்காம போய் எக்ஸாம் எழுதினவங்களே வாங்குற மாதிரி இருந்தது க்வெஸ்சன். ஸோ 40 மார்க் அப்படின்றதுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. இந்த அப்ஜெக்டிவ் டைப் நீங்க எழுதுன இந்த க்வெஸ்சன் தவிர
சாதாரண ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்கிட்ட ப்ரிப்ரேஷன் இல்லாத ஒரு அட்வொகேட் அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொன்னால் அவர் 40 மார்க் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. இதில் கட் ஆஃப் மார்க் எப்படி சார் வரும், கட் ஆஃப் மார்க் இருக்குமா இருக்காதா, ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணுவோமா, இந்த மாதிரி இருந்த இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் டிசைட். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுற கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் எவ்வளோ சார் கட் ஆஃப் மார்க் வரும்னு கேட்கவே மாட்டோம். ஏன்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இப்போ 1:10 டிசைட் பண்ணாங்க அப்படின்னா 50 க்வெஸ்டனுக்கு 500 பேர் எடுக்கணும். ஸோ அந்த 500வது நபர் வாங்கிய மதிப்பெண் தான் கட் ஆஃப் மார்க். இந்த 500வது நபர் என்ன மார்க் வாங்கியிருக்காரோ அந்த மார்க் தான் கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த 500வது நபர் யார் அப்படின்னோ எவ்வளோ மார்க்னோ யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பூரா ஆன்சர் ஷீட்டையும் வேல்யூட் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் தான் யார் டாப் ஃபர்ஸ்ட் மார்க்கு டாப் செகண்ட் மார்க்கு கேட்டகரி வைஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்தந்த கேட்டகரியில் ஒன்று யார் கடைசியாக மதிப்பெண் வாங்கிட்டோ அந்த மதிப்பெண்ணை கட் ஆஃப் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை யாரும் இப்போ சொல்ல முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாலேயே வேல்வேஷன் பண்ணாமல் கட் ஆஃப் மார்க் சொல்ல முடியாது. அதனால யார் கட் ஆஃப் மார்க் 60 சார், கட் ஆஃப் மார்க் 60, 65, 55 யார் சொன்னாலும் கண்டிப்பாக நம்பாதீங்க. அது அவங்களுடைய கெஸ்ஸிங்காகத்தான் இருக்குமே தவிர ஆத்தன்டிகேட்டட் நியூஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தான் கட் ஆஃப் மார்க் வைக்கிறதா இல்லை மினிமம் பாஸ் பண்ணவங்க அத்தனை பேரையும் எக்ஸாம் எழுத வைக்கிறதா அப்படின்ற டிசிஷனும் டிஎன்பிஎஸ்சி தான் எடுப்பாங்க. அதுலேயும் நாம் எதுவும் கெஸ்ஸிங் பண்ண முடியாது. உங்கள் நோட்டிஃபிகேஷனில் 1:10 இல்லை, அதனால மினிமம் மார்க் வாங்கினா அத்தனை பேரையும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் இல்லை. நீங்கள் மினிமம் மார்க் வாங்கினா அத்தனை பேரும் எலிஜிபிள் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் இல்லை, 1:10 எடுப்பாங்கட்டும் இல்லை. ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி என்ன முடிவு பண்ணாங்களோ அதுதான். அதை அவங்க கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அதே மாதிரி நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோன்றதையும் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டாங்கன்னா அந்த நம்பர் நம்ம நம்பர் அதில் வந்துடுது அப்படின்னா வி ஆர் எலிஜிபிள். மெயின் எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பின்பற்றப்படுகின்ற முறை. ஸோ அதனால் அவங்க அந்த குரூப்பில் சொல்லிட்டாங்க சார் கட் ஆஃப் மார்க் 65, இந்த குரூப்பில் சொல்லிட்டாங்க சார் கட் ஆஃப் மார்க் 60, எனக்கு 59 தான் வருது, இந்த மாதிரி நீங்கள் குழப்பி போகிறது வேண்டாம். நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிட்டே இருங்க, ரிசல்ட் பாட்டுக்கு வரும். டிசம்பர் 8 வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி 15 நாட்களுக்குள்ளே வந்துடும். ஸோ வேல்யூவேஷன் முடிச்சு டிசம்பர் 15 கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட். ஸோ அதனால நீங்கள் படிப்பை இப்பொழுதுலேயே தொடங்கினது தான் மெயின் எக்ஸாமினேஷன். இந்த தகவலோடு இந்த வகுப்பினை நான் தொடங்குகிறேன். ஸோ இன்றைய வகுப்பில் 2 ஆக்ட் நான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் 1998 ஒன்று போட்டேன். அதே மாதிரி ராகிங் ஆக்ட் 1996 போட்டேன். ஸோ இந்த 2 ஆக்டில் எப்படி வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஆக்டை தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் 1998 அப்படின்ற ஆக்ட் நம்ம ஏற்கனவே உருகிறோம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கே பார்த்தோம் ஆக்ட் நம்பர் 44 ஆஃப் 1998 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு லோக்கல் லா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சட்டம். இது வந்து இடிசிங் ஆக்ட் அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஹராஸ்மெண்ட் ஆக்ட். அதுக்கு முன்னாடி ஆர்டினன்ஸ் வரும்போதெல்லாம் வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் இடிசிங் ஆர்டினன்ஸ் அப்படின்னு தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் மாதிரி. இந்த ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த செக்ஷன்ஸு 1 இருந்து கடைசி செக்ஷன் என்னது 10. ஸோ இந்த 10 செக்ஷன்ஸ் அடங்கிய இதில் கடைசி 2 செக்ஷனை நீங்கள் ஓமிட் பண்ணிடலாம். செக்ஷன் 9 பவர் டு மேக் ரூல்ஸ் வேண்டியது இல்லை, ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் வேண்டியது. ஸோ இதில் 1 இருந்து 8 அப்படின்னு நீங்கள் கணக்கு செஞ்சீங்க. இந்த 1 இருந்து 8 இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் கூட
ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ஸ் கமெண்ட்ஸ்மெண்ட் தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு உதவாது. ஏன்னா வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து டேட் ஆஃப் கமெண்ட்ஸ்மெண்ட் கேட்பாங்க, அதனால செக்ஷன் ஒன்றும் தேவையில்லை. ஸோ அது அதையும் நீக்கிட்டோம்னா மொத்தம் ஏழு செக்ஷன் இருக்கு. இந்த ஏழு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன் கிளாஸில் ஒரே ஒரு டெஃபினிஷன், ஹராஸ்மெண்ட் என்றால் என்ன அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை இந்த சட்டத்தில் பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஏவில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதலாம். தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்டில் எந்த கேள்வி கேட்டாலுமே ஹராஸ்மெண்ட் என்ற வார்த்தை இந்த சட்டத்தில் பிரிவு இரண்டு உட்பிரிவு ஏவில் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ அதனால இந்த டெஃபனிஷன் கிளாஸில் செக்ஷன் டூ கிளாஸ் ஏ மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுலேயும் வந்து வேர்ட் பை வேர்ட் அதில் இருக்கிறத அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் போதுமானது. ஸோ ஹராஸ்மெண்ட் என்ற வார்த்தைக்குண்டான வரையறை இதில் செக்ஷன் டூ கிளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறாங்க ஹராஸ்மெண்ட் அப்படின்னா தி வேர்ட் ஹராஸ்மெண்ட் is defined under section 2A of Tamil Nadu prohibition of harassment of women அப்படினு போட்டுட்டு அத வந்து நீங்க தெரிந்தால் அது முழுதா எழுதலாம். அப்படி இல்லனா நீங்க அந்த கான்செப்ட் என்ன புரிஞ்சிருக்கீங்களோ அதை நீங்க எழுதினால் போதுமானது. இந்த பிரிவு போடுறீங்க பாத்துங்க, 2A ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு போட்டாலே உங்களுக்கு விஷயம் தெரியுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இது பயன்படும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதுமாது. டெஃபனிஷன்ல மூன்று டெஃபனிஷன்ஸ் இருக்கும், 2A, 2B, 2C, 2A மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமாது. இதுல ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹராஸ்மெண்ட் மீன்ஸ் எனி இன்டீசன்ட் கான்டாக்ட். ஸோ அநாகரீகமான நடத்து, அநாகரீகமாக நடந்து கொள்வது, எனி இன்டீசன்ட் கான்டாக்ட் ஆர் ஆக்ட் பை அ மேன் அதான் முக்கியமானது. என்ன அப்படின்னா இதில் ஆப்ரேட்டிவ், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்கின்ற குற்றம் அப்படின்றது தான் இந்த ஹராஸ்மெண்ட். இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றம், அதை ஒரு ஆண் நபர் ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த குற்றத்தை செய்தால்தான் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் இந்த வரையறுக்குள்ள வருகிறது. ஸோ அதனால any indecent conduct or act by a man அப்படிங்கிறது ஒரு ஆண் மகன் விஷயத்திற்கு வேண்டும், by a man which causes or is likely to cause intimidation. ஸோ அந்த செயலோ அந்த நடத்தையோ எந்த ஒரு செயலினை ஏற்படுத்தி வேண்டும், என்ன விளைவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். இன்டிமிடேஷன் அதாவது மிரட்டுதல். ஸோ இந்த மாதிரி இன்டிமிடேஷன் மிரட்டுதல் அப்படிங்கிறத செய்திருக்க வேண்டும், அல்லது ஒரு பயத்தினை ஏற்படுத்துவது அல்லது அவமானத்தினை ஏற்படுத்துவது, ஃபியர் ஷேம் ஆர் எம்பராஸ்மெண்ட். எம்பராஸ்மெண்ட் என்றால் ஒரு சங்கடத்தை, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவது. அது மட்டுமல்லாமல் இன்க்ளூடிங் அப்யூசிங் ஆர் காசிங் ஹர்ட் ஆர் நியூசன்ஸ் டு ஆர் அசால்ட். ஸோ நியூசன்ஸ் தொல்லை தரும் வகையில் அல்லது அசால்ட் இந்த மாதிரியாக அந்த செயல், அதாவது அந்த செயல் வந்து ரெண்டு விதமான, ஒன்று வந்து இன்டீசன்ட் கான்டாக்ட் அவர் அநாகரிகமாக நடந்து கொள்வதாலோ அல்லது இன்டீசன்ட் கான்டாக்ட் அவருடைய செயல் அநாகரிகமான நடத்தை அல்லது அவருடைய செயல் நடத்தை அல்லது செயல் அது அநாகரிகமாக இருக்கிறது, அதை ஒரு ஆண்மகன் செய்திருக்கிறது, அந்த அவர் செய்த அவருடைய நடத்தை அல்லது செயலினால் ஒரு பெண்ணிற்கு மிரட்டும் விதத்திலோ அல்லது பயத்தினை ஏற்படுத்தும் விதத்திலோ அல்லது அவமானத்தை ஏற்படுத்தும் விதத்திலோ அல்லது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் விதத்திலோ அந்த செயல் இருக்கு. அதே மாதிரி அப்யூஸ் செய்யறோ அல்லது காசிங் ஹர்ட் அல்லது நியூசன்ஸ் அல்லது அசால்ட் இந்த விஷயங்களை செய்கின்ற விதத்தில் இந்த செயல் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது ஹராஸ்மெண்ட் இந்த டெஃபினிஷன் சொல்லப்படும். ஸோ இந்த டெஃபனிஷன்ல இருக்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் எழுத இருக்க.
சோ இதுதான் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற செக்ஷன் 2A சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதை மட்டும் நாம இந்த செக்ஷன்ல தேர்ந்தெடுத்தால் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட்ல மூணு செக்ஷன் ஒமிட் பண்ணிட்டோம். செக்ஷன் 1, 9, 10 இந்த மூணு செக்ஷன்ஸ் வேண்டான்னு சொல்றோம். சோ மீதி உள்ள 7 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் செக்ஷன் 2 டெபினிஷன்ல ஹராஸ்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்த செக்ஷன் போதும், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க செக்ஷன் 3. செக்ஷன் 3ல நம்ம என்ன பார்த்துக்கணும், ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஏற்படுத்துவது எந்த இடத்தில் நிகழ்ந்தாலும் அது தடை செய்யப்படுகிறது. ஸோ அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட். ப்ரொஹிபிஷன் ஆஃப் அப்படின்ற வார்த்தையோடு ஒரு சட்டம் தொடங்குகிறது என்றால் அந்த சட்டம் ஒரு செயலினை செய்வதை தடை செய்கிறது அப்படின்னு. ஸோ தடை சட்டம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு செயலினை தடை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பெண்களுக்கு எதிராக ஹராஸ்மெண்ட்டை தடை செய்கிறது. ஸோ வந்து தடை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட். இதுல வந்து ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது, செக்ஷன் 3 நீங்க எழுத தேவையில்லை. ஸோ ஆனால் அவ்வாறு ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு பிளேஸ்ல நிகழ்கிறது, ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஒரு ஆண் மகன் நிகழ்த்துகிறார் என்றால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது பிரிவு 3. அவ்வாறு தடை செய்யப்பட்டு இருக்கும் பொழுது அந்த தடையினை மீறி அந்த செயலினை செய்தால் அதற்கு என்ன தண்டனை அப்படின்றது தான் வந்து பிரிவு 4 சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவு 3 வந்து அந்த செயல் தடை செய்யப்படுகிறது பிரிவு 3. ஆனால் அவ்வாறு தடை செய்யப்பட்ட செயலினை ஒருவர் தெரிந்திருந்து செய்கிறார் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது பிரிவு 4. பெனாலிட்டி ஃபார் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இந்த பெனாலிட்டி ஃபார் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் செக்ஷன் 4. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இதுல தான் இந்த பனிஷ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செயலினை ஒரு நபர் செய்தால் இந்த தண்டனைகள் கிடைக்கும். இந்த பிரிவு 4 சொல்லப்பட்டிருக்கிற தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நபர் என்ன குற்றச்செயலினை செய்திருக்க, இது வந்து இதுல கொஞ்சம் விரிவா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த இடத்தில் வைத்து செய்திருந்தால் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நம்ம செக்ஷன் 3லயே சொல்லிடுறாங்க, அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கும் போது எல்லா பிளேசஸும் அதுல இன்க்ளூட். இதுல செக்ஷன் 4ல விடுபட்டு போய் ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்தில் வந்து ஹராஸ்மெண்ட் செய்திருந்தால் கூட அது வந்து ஒரு குற்றமாக கருதப்படும். இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல என்ன போட்டிருக்காங்க, பெனாலிட்டி ஃபார் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ்ல ஹூ எவர் கமிட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்ஸ் ஆர் அபேட்ஸ் ஹராஸ்மெண்ட். 3 இதை பிரிக்கிறார். 1 வந்து ஒரு செயலினை செய்வது கமிட்ஸ். ஸோ ஒரு குற்றச்செயலினை செய்திருந்தாலோ அல்லது பார்ட்டிசிபேட் ஒரு குற்றச்செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதில் பங்கு பெறுவது, ஒரு செயலினை செய்வது அப்படின்றது வேற அதில் பங்கு பெறுவது அப்படின்றது வேற. ஸோ ஹூ எவர் கமிட்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு குற்றச்செயலினை செய்வது, ஆர் பார்ட்டிசிபேட்ஸ் என்றால் ஒரு குற்றச்செயல் நடந்து கொண்டிருக்கும் போது அதில் பங்கு பெறுவது அது பார்ட்டிசிபேட், ஆர் அபேட்ஸ் ஹராஸ்மெண்ட். அபேட்ஸ் என்றால் குழந்தையாக இருத்தல் அல்லது தூண்டுதல். ஸோ இந்த மாதிரி அபேட்ஸ் இந்த 3 விஷயங்களுக்கும் சேர்த்துதான் இந்த சட்டப்பிரிவு 4 வந்து தண்டனை கொடுக்குது. ஸோ இந்த 3 இதை பிரிக்கிறாங்க. 1 வந்து கமிட்ஸ், இன்னொன்று பார்ட்டிசிபேட்ஸ், இன்னொன்று அபேட்ஸ். இந்த 3 வார்த்தைகள் இதுல பயன்படுத்தியிருக்காங்க. ஹூ எவர் கமிட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட் இன் ஆர் அபேட்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன். இதுல பாருங்க ஹூஎவர் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் கூட இது ஒரு ஆண்மகனை மட்டுமே குறிக்கும். ஏன் அப்படின்னா செக்ஷன் 2A டெஃபினிஷன்ல மேன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. பை அ மேன், ஆக்ட் பை அ மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இதுல ஹராஸ்மெண்ட் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஹராஸ்மெண்ட் ஒரு ஆண்மகன் செய்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த சட்ட பிரிவு பொருந்தக்கூடாது. ஸோ அதனால whoever commits or participate in or abets harassment of women in or within the presence of any educational institution. So ஒரு கல்வி நிறுவனத்திலோ கல்வி நிறுவனத்தில்
இன் ஆர் வித்தின், அது கல்வி நிறுவனத்துக்கு உள்ளேயோ அல்லது கல்வி நிறுவனத்தோடய வித்தின் தி பிரிசைன்ஸ் அப்படின்னா எல்லைகள், அதாவது கல்வி நிறுவனத்திற்குடைய எல்லைகள் அப்படின்னா அந்த 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 இன்ஸ்டிடியூஷனுடைய லிமிட்ஸ் எது வரைக்கும் இருக்கோ அந்த லிமிட்ஸ்க்குள்ள. ஸோ இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா நிறுவனத்துக்குள்ள, அதில் பிரிசைன்ஸ் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்துடைய எல்லைக்கு எல்லைக்குள்ள அப்படின்னு பார்த்துக்கணும். எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டெம்பிள் ஆர் அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ கல்வி நிறுவனங்கள், கோயில்கள் அல்லது வழிபாட்டு தலங்கள், கோயில்கள் அப்படின்றது தனியாக கொடுத்துட்டு அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, இப்போ வெறும் டெம்பிள் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு சர்ச்சில் வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது பொருந்தாம போயிடும். அதனால வந்து என்ன சொல்றாங்க, டெம்பிள் அப்படின்றது கொடுத்துட்டு அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு இடங்கள் அது பொதுவாக கொடுத்துட்றாங்க பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு. அங்கே ஹராஸ்மெண்ட் நடந்தாலோ அல்லது பஸ் ஸ்டாப்பு, ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், பார்க்கு, பீச்சு, பிளேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல், ஸோ பண்டிகைகள் திருவிழாக்கள் நடத்தக்கூடிய இடங்கள் பிளேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல், பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள், பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள்ன்றது பொது பயன்பாட்டில் இருக்கின்ற போக்குவரத்து, இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸு ஆர் வெசல் ஆர் எனி அதர் பிளேஸ் இதில் கடைசியாக கொண்டு வராங்க பாருங்கன்னா ஆர் எனி அதர் பிளேஸ் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆர் எனி அதர் பிளேஸ் அப்படின்றதுல எல்லா பிளேசஸையும் சேர்த்து உள்ள இந்த எனி அதர் பிளேஸ் அப்படின்ற வார்த்தை எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் த்ரீல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் எனி பிளேசஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடம் விடுபட்டு போயிருந்தால் அதையும் சேர்த்து கவர் பண்றதுக்காக கடைசியில எனி அதர் பிளேஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆண் நபர் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஹராஸ்மெண்ட் இந்த செயலில் ஈடுபட்டாலோ, கமிட்டட் அல்லது பார்ட்டிசிபேட்டட் கலந்து கொண்டாலோ அல்லது அபெட்ஸ் உடந்தையாக இருந்தாலோ அல்லது அதை செய்ய தூண்டிவிட்டோ அந்த நபருக்கு வந்து தண்டனை இந்த சட்டத்தில். இதுல பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஷல் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கத்தக்க சிறை தண்டனை. இந்த வார்த்தை நீங்க தமிழ்ல போடும்போது 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கத்தக்க சிறை தண்டனை அப்படின்னு போகணும். வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டேர்ம் அப்படின்னா சிறை தண்டனைன்னு போகணும். வித் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டேர்ம்னு வந்து இருந்தால் அப்போ 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கத்தக்க கடுங்காவல் தண்டனைன்னு போகணும். வெறும் இம்ப்ரிசன்மெண்ட் போட்டிருந்தா சிறை தண்டனைன்னு போகணும். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னு போட்டிருந்தா மெய்க்காவல் தண்டனைன்னு போகணும். ஸோ இந்த வார்த்தை பிரயோகம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் போடணும். வெறும் சிறை தண்டனை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, வெறும் இம்ப்ரிசன்மெண்ட்ன்ற வார்த்தை தான் இம்ப்ரிசன்மெண்ட்னா சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்னா கடுங்காவல் தண்டனை, சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட்னா மெய்க்காவல் தண்டனை. ஸோ அதில் வந்து சிறை தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. வித் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் எ டேர்ம் இட்ஸ் மை எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கத்தக்க சிறை தண்டனை. மற்றும் அபராதம், அண்டு ஃபைன் அப்படின்னா மற்றும் அபராதம் அப்படின்னு, ஆர் ஃபைன்னா அல்லது அபராதம் என்ன. ஸோ தமிழில் போடும்போது வார்த்தைகளை கவனமாக போடணும். 3 இயர்ஸ் அண்டு வித் ஃபைன் அப்படின்றதுனால 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கத்தக்க சிறை தண்டனை. மற்றும் அபராதம், அந்த அபராதமும் பாருங்க 10,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஷல் நாட் பி லெஸ் தென் 10,000 ருபீஸ் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இதுல 10,000 ரூபாய் ஷல் நாட் பி லெஸ் தென் 10,000, 10,000 ரூபாய் குறைந்தபட்ச அபராதம், ஷல் நாட் பி லெஸ் தென் 10,000. குறைந்தபட்ச அபராதம் 10,000 ரூபாய் விதிக்கப்படும் அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இதுல பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள்னா என்ன அப்படின்னு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டெபினேஷன் கொடுப்பாங்க. அதையும் என்ன கூடுதலாக நீங்க கேட்கணும். அதுல என்னன்னா பப்ளிக் மோட்டார் வெஹிக்கிள், பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது வந்து யூஸ்டு அடாப்டட் டு பி யூஸ்டு ஃபார் கேரேஜ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஃபார் ஹையர் அப்படின்னு வரும். ஸோ அது அவ்வளோ முக்கியமானது இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு கூடுதலாக இதை சொல்றேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
பெனாலிட்டி ஃபார் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் செக்ஷன் ஃபோர். செக்ஷன் ஃபோர் இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். செக்ஷன் ஃபோருக்கு அப்புறம் ஃபோர் ஏ புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோர் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஹராஸ்மெண்ட் டெத். இது சாதாரணமாக செக்ஷன் ஃபோர் வந்து சாதாரணமாக ஒரு ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அதற்கான தண்டனை வந்து செக்ஷன் ஃபோர்ல சொல்றாங்க. ஆனா செக்ஷன் ஃபோர் ஏவை பொறுத்த வரைக்கும் ஹராஸ்மெண்ட் டெத். ஸோ இதுல ஃபோர் ஏ வந்து ஹராஸ்மெண்ட் டெத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்ட அதனால் ஒருவர் இறந்து போய்ட்டார், வன்கொடுமையினால் இறந்து போயிருக்கிறார் ஃபோர் ஏ சட்டத்தில் வருது. இந்த வன்கொடுமையினால் இறந்து போய்விடுகிறார் அப்படின்னா இந்த ஃபோர் ஏ அப்படின்றது ஹராஸ்மெண்ட் டெத்து ஃபோர் ஏ, ஹராஸ்மெண்ட் சூசைடு ஃபோர் பி, அதே மாதிரி ப்ரிசம்ஷன் ஃபோர் சி, இதெல்லாம் வந்து புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். ஸோ அதனால இது நம்ம பார்த்து இந்த புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது வந்து 2002 சேர்த்தாங்க. ஆக்ட் நம்பர் 39 of 2002 புதிதாக இது சேர்த்தாங்க. இந்த புதிதாக சேர்த்திருக்கின்ற இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஹராஸ்மெண்ட் ஆஃப் டெத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஐபிசி செக்ஷனோடையும் பொருத்தி பார்க்கணும். இப்போ 304B இருக்கு, அதே மாதிரி இதில் 4A இருக்கு. இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி இந்த நார்மல் ஹராஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தொடர்புடைய ஐபிசி சட்டப்பிரிவு இருக்கு, அந்த சட்டப்பிரிவுகளையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். இதே 354, 354A, B, C இந்த மாதிரியான சட்டப்பிரிவுகள், அதே மாதிரி 509 இந்த மாதிரியான ஐபிசி சட்டப்பிரிவுகள் அதையும் சேர்த்து பார்த்து கொள்ளணும். இப்ப நம்ம இதுல தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4 கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதுவும் தெரிஞ்சிருக்கும். 354 அதையும் இது வந்து சேர்த்து தெரிஞ்சிருக்க. ஸோ இப்ப 354 அதே மாதிரி 294B இந்த மாதிரி செக்ஷன்ஸ் ஐபிசியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது சம்பந்தமான சட்டப்பிரிவுகளை நம்ம கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ் ஸ்டடியா படித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்ததான் வந்து நீங்க இந்த எக்ஸாம்ல எழுதுறதுக்கு யூஸ்வா. இப்ப இந்த செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் இதற்கு தொடர்புடைய சட்டப்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 354 ஐபிசி என்ன சொல்றது, அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜர். ஸோ பெண்மைக்கு குந்தகம் விளைவித்தல், அவுட்ரேஜர். ஸோ அந்த பெண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்தில் ஒரு நபர் அசால்ட் அல்லது கிரிமினல் ஃபோர்ஸ் அதை பயன்படுத்தும் பெண்ணுக்கு எதிராக ஒரு அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் தாக்க முனைதல் அல்லது ஃபோர்ஸ் யூஸ் பண்றது, அது வந்து ஒரு பெண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் எண்ணத்தினர் செய்திருந்தார். 354 வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்ற அதுவும் இதுவும் ஒன்று கொண்டு தொடர்புடையது. ஸோ அதனால நம்ம இதையும் நம்ம பார்த்து. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தண்டனை வந்து சற்று கடுமையாக இருக்கும். இதுல 354 அதுல வந்து 3 ஆண்டுகள் வரை கொடுத்துருக்கும். அப்படி இதை பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தென் 1 இயர் இஸ் மை எக்ஸ்டெண்டட் டு 5 இயர்ஸ் அண்ட் சில ஆஸ்பத்திரியில ஃபைன். அதனால இந்த 354 பொறுத்த வரைக்கும் தண்டனை அந்த தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 4 விட சற்று கடுமையாக இருக்கு. பட் ஆனா இது இந்த கேட்டகரிக்குள்ள அடங்குகிறதா அப்படின்னு பாரு, அதை வந்து பிரித்து பார்த்தோம். அங்க வந்து ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற வரையறைக்கும் இதுல வந்து 354 மேட் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வரையறைக்கும் வந்து டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்கணும். எப்ப 354 வரும், எப்போ 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் பார்க்கணும். 354 பொறுத்த வரைக்கும் அசால்ட் ஆர் யூஸ் கிரிமினல் ஃபோர்ஸ், இதுல இந்த வார்த்தை ரெண்டும் முக்கியமானது. இதுல வந்து அசால்ட்டோ கிரிமினல் ஃபோர்ஸையோ பயன்படுத்தும் சம்பவம், ஒருவர் வந்து அசால்ட் தாக்க முனைந்திருக்க வேண்டும் அல்லது கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் 354 வரும். அங்க வந்து ஒரு செயலினை ஒரு என்ன சொல்றது இன்சல்ட் பண்ற மாதிரி, அதாவது இன்டிசென்டா பிஹேவ் பண்ணாலே போதும். ஸோ செக்ஷன்
ஃபோரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது நம்ம பார்த்தோம் இப்போ, அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த அந்த செயலினை செய்வதை கமிட் பண்ணியிருந்தாலோ அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலோ அல்லது அவேட் பண்ணியிருந்தாலோ போதுமானது. இதில் ஹராஸ்மெண்ட் அப்படின்றதுல வந்து இன்டீசன்ட் கான்டக்ட் இருந்தால் போதும், அநாகரீகமான நடத்தை இருந்தால் போதும் அல்லது ஒரு செயல் இருந்தால் போதும். ஆனால் இதனை பொறுத்த வரைக்கும் 354 பொறுத்த வரைக்கும் அசால்ட் அல்லது கிரிமினல் ஃபோர்ஸ் இருக்க வேண்டும், அது இருந்தால் தான் 354 மீண்டும். ஸோ இதில் இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதில் வந்து இந்த 354 வந்து அசால்ட் அல்லது யூசிங் கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்றது கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் ஃபோர் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து என்ன சொல்றாங்க, இன்டீசன்ட் கான்டக்டோ அல்லது ஆக்டோ இருந்தால் போதும், வந்து அங்கே அசால்ட்டும் கிரிமினல் ஃபோர்ஸும் இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால அசால்ட் அல்லது கிரிமினல் ஃபோர்ஸ் இல்லை, பட் அவருடைய பிஹேவியர் இன்டீசெண்டாக இருக்கு அப்படின்னா ஃபோர் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு. பட் அதே வந்து அவர் கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறாரு அல்லது அசால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ வந்து இந்த 354 வரும். பாருங்க, இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுறாங்க, இந்த 354க்கு பாருங்க, பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா வந்து சண்டேல வந்து ஜாக்கெட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. ஸோ அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, 354 போடுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு அரசின் சட்டையும் போடுறாங்க. நான் ஆக்சுவலாக ஆப்டான செக்ஷன் என்னென்னா 354 தான் இருக்கு. He uses criminal force against a woman with intent to outrage his modesty. So, அதனால பெண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்தோடு அந்த நபர் வந்து ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் அந்த பெண்ணுக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து 354 தான் வரணும். பட் ஹராஸ்மெண்ட் 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் போடுறாங்க, பட் நத்திங்ரா. ஏன்னா அது அந்த டெஃபினேஷனுக்குள்ளேயும் வரும், பட் ஆனால் 354 தான் ஸ்ட்ரிக்டாக போடணும். ஏன்னா தண்டனை இதுதான் கடுமையாக இருக்கும். ஸோ அதனால இந்த டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. 354 பொறுத்த வரைக்கும் அசால்ட் அல்லது கிரிமினல் ஃபோர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஹூ எவர் அசால்ட்ஸ் ஆர் யூசஸ் கிரிமினல் ஃபோர்ஸ் வித் எனி உமன் அப்படின்னு 354 இருக்கும். அதில் இன்டென்ஷன் பார்க்கும், இன்டென்டிங் டு அவுட்ரேஜ். ஸோ இந்த பெண்மைக்கு குந்தகம் விளைவிப்பது அப்படின்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஸோ இன்டென்டிங் டு அவுட்ரேஜ் ஆர் நோயிங் இட் டு பி லைக்லி. ஸோ அந்த மாதிரி செயலினை செய்தால் அந்த பெண்ணுக்கு பெண்மைக்கு குந்தகம் ஏற்படும் என்று தெரிந்திருந்த அந்த ஸ்கூல் செய்திருந்தால், நோயிங் இட் டு பி லைக்லி தட் ஹீ வில் டேர் பை அவுட்ரேஜ் ஹர் மாடஸ்டி, அப்படி இருந்தால் தான் 354 வரும். 354 பொறுத்த வரைக்கும் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் எ டேர்ம் இருக்கு, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம், ரெகுலர் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் எ டேர்ம் வச்சு ஷல்லாட்விலிஸ்தன் ஒன் இயர்னு இருக்கும், குறைந்தபட்ச தண்டனை ஒரு ஆண்டு கொடுக்கலாம், அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை கொடுக்கலாம், அபராதமும் விதிக்கலாம், அதாவது மற்றும் அபராதம் விதிக்க வேண்டும் பிளஸ் ஸோ அண்டு ஷல்லாச்சபிலும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 354 அது 4 ஆஃப் ஹராஸ்மெண்டாக கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பின்னிட்டு சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் 354A 354D வரைக்கும் இதுவும் வந்து நம்ம இதோட சேர்த்து பார்த்துக்கணும் விஷயம். ஸோ இந்த 354A டி வரைக்கும் இருக்கிற இந்த விஷயங்களையும் வந்து இதோடவே கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 354A பொறுத்த வரைக்கும்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை, அங்கே வந்து 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ல வெறும் ஹராஸ்மெண்ட் என்ற வார்த்தை இருக்கும், இங்கே வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ வன்கொடுமை அப்படின்றது அங்க இருக்கு, இதுல பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம். செக்ஷன் 4க்கும் 354A என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல வந்து பாலியல் வன்கொடுமை, அதுல வந்து வெறும் வன்கொடுமை இருந்தால் 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. இதுல வந்து 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் அப்படின்னு இருக்கும். பட் வந்து இதுல வந்து இத ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க. இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு செயலி செய்திருந்தால் அது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள வந்துடும்.
அதை வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து கேட்டகரி 1, 2, 3 அப்படின்ற கேட்டகரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் இந்த 4th கேட்டகரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க பார்த்துட்டு இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் தொடங்கும் போது அதே மாதிரி மேன் கமிட்டிங் எனி அப்படின்னு ஃபாலோயிங் ஆக்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆணுக்கு எதிராகத்தான் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தப்படுது. ஸோ ஒரு மேன் அவருக்கு எதிராகத்தான் இந்த கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு செயலினை ஒரு ஆண் இந்த செயலினை மேன் கமிட்டிங் எனி அப்படி ஃபாலோயிங் ஆக்ட்னு 4 செயல்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 செயல்களில் ஏதாவது ஒரு செயலினை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்திருந்தால் அப்போ வந்து 354A வரும். 354A இந்த 4 செயல்கள்ல முதல் 3 செயல்களுக்கு ஒரு தண்டனையும் 4th செயலுக்கு ஒரு தண்டனையும். ஸோ இதுல வந்து முதல் 3 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் காண்டாக்ட், ஒரு பெண்ணை வந்து தொடுவது. ஸோ பிசிக்கல் காண்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ் இன்வால்விங் அன்வெல்கமிங் அண்ட் எக்ஸ்பிளிசிட் செக்ஸுவல் அவர்ச்சுவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி. ரெண்டாவது வந்து எ டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஸுவல் பேண்டர், இது ரெண்டு. மூணாவது வந்து ஷோயிங் ப்ரோனோகிராஃபி அகேன்ஸ்ட் தி வில் ஆஃப் எ உமன். ஸோ பெண்ணு விருப்பத்திற்கு மாறாக வந்து ப்ரோனோகிராஃபியை காட்டுறது ஆகும். ஸோ இது வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற வரையறை. நான்காவதாக, மேக்கிங் செக்ஸுவலி கலர்டு ரிமார்க்ஸ் ஷல் பி கில்டி ஆஃப் தி அஃபென்சஸ் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஆக்ட் சென்ட் பண்ணுங்க சார், PDF ப்ளஸ் நீங்க ப்ரிப்பேரா இருக்க வேண்டியதான். ஏற்கனவே ப்ரிலிமினரிக்கே நான் இந்த அக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்திருக்கவங்க கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நாளையிலிருந்து எடுக்கின்ற வகுப்புகளுக்கு வேற ஆக்ட் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணேன். ஸோ டைரக்ட் கண்டிப்பாக கிடைக்கும், நோட்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல கிடைக்காது, டைரக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு கிளாஸ் நான் அனுப்பல, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளையிலிருந்து கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஸோ நாளையிலிருந்து எல்லா கிளாஸ்க்கும் டைரக்ட் அனுப்புறேன் கண்டிப்பாக. என்ன பல பேர்கிட்ட இங்கிலீஷ் டைரக்டுக்கு அது தமிழ் எழுதுறவங்க இங்கிலீஷ் வச்சுக்க மாட்டேங்க. ஸோ இங்கிலீஷ் டைரக்டில் படிக்கிறது தான் அட்வைசபிள், ஏன்னா அதில் இருக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்ச் பண்ணணும். தமிழ்ல வந்து எஃபெக்டிவா இருக்காது, பல இடத்துல டிரான்ஸ்லேஷன் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்க படிச்சீங்கன்னா அர்த்தமே வேற மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டைரக்டர் படிக்கிறதுக்கு நீங்க நாளிலிருந்து கண்டிப்பா டைரக்டர். ஸோ இதுல நீங்க ஐபிசி டைரக்டர் கையில வச்சிருக்கீங்க, அதை நீங்க பார்க்கலாம். 354A ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் நீங்க தமிழ்ல தான் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஃபாலோ பண்ணுங்க. நான் நாளிலிருந்து இந்த 354A பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான செயல்கள் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தால் 354A, நார்மல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா 4F ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா 354A அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கின்ற டிஃபரன்சியேஷன். ஸோ இதை பார்க்கணும். இதில் பனிஷ்மெண்ட் ரெண்டு விதமாக பிரித்து கொடுப்பாங்க. 354A முதல்ல சொல்லப்பட்டதுன்ற 3 செயல்களை செய்தால் அதற்கு வந்து 3 ஆண்டுகள் அல்லது அபராதம். அதுவே வந்து 4வதாக என்னன்னா மேக்கிங் செக்ஸுவல் கலர்டு ரிமார்க்ஸ், அதுக்கு மட்டும் 1 இயர் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ இது நீங்க பாத்துக்கணும். 354A இது வந்து இதோட தொடர்புடைய சட்டம். அதே மாதிரி 354B வந்து டிஸ்ரோப் ஆடை அவிழ்த்தல் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் போர்ஸ் டிஸ்ரோப். ஸோ இதுல பாருங்க வார்த்தை வந்து இதுல எசென்சியல் இன்கிரீடியன்ட் என்ன இருக்குன்னா அசால்ட் அல்லது யூஸ் ஆஃப் கிரிமினல் போர்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ அசால்ட்டோ கிரிமினல் போர்ஸோ பயன்படுத்தி இருக்க வேண்டும். என்ன நோக்கத்திற்காக? வித் இன்டென்ட் அவுட்ரேஜ் ஹர் மாடஸ்டி அப்படின்னா வெறும் 354. அதே மாதிரி ஏன் ஹராஸ்மெண்ட் ஆக வச்சுன்னு தேங்க்யூ. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அசால்ட் அல்லது கிரிமினல் ஃபோர்ஸ்
அதை பயன்படுத்துவதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன் இன்டென்ஷன் டு அவுட்ரேஜ் ஆர் மாடஸ்டி அப்படின்னா 354 வரும். அதே மாதிரி வித் இன்டென்ட் டிஸ்ரோப் அப்படின்னா 354B வரும். ஸோ எப்போ 354 போடணும், 354B எப்போ போடணும் அப்படின்றது பார்க்கணும். இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த இன்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த 354க்கும் 354B இந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ், அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் இந்த வார்த்தை முக்கியமானது. ஸோ இந்த இரண்டு வார்த்தைகளும் இந்த ஃபோர் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆகும்ல இருக்காரு. ஸோ இந்த அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஐபிசியில் பயன்படுத்தப்படுது. பார்க்கணும், எனி மேன் ஹூ அசால்ட் ஆர் யூசஸ் கிரிமினல் ஃபோர்ஸ், இதுவும் வந்து ஒரு ஆண்மகனுக்கு எதிராக மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்ய முடியும். இதுல வந்து குற்றம் புரிகின்ற நபர் வந்து ஒரு ஆணாக எனி மேன் ஹூ அசால்ட்ஸ் ஆர் யூசஸ் கிரிமினல் ஃபோர்ஸ் டு எனி உமன் ஆர் அபேட்ஸ் சச் ஆக்ட், ஸோ அந்த மாதிரி செய்ய தூண்டினால் கூட அபேட்ஸ் சச் ஆக்ட் வித் இன்டென்ஷன் ஆஃப் டிஸ்ரோபிங் ஆர் கம்பலிங் ஹர் டு பி இன் ஆக்ட் ஷால் பி பனிஷ்ட். ஸோ disrobing or compelling her to be married. So in the rendu vishayangalum idhu kutramaga kaatapadugirathu. Indha nokkathirkaga assault ayo criminal force payanpaduthu appadi pannaanga idhu kutramagiradhu. Idharku vandu shall not be less than 3 years, 3 aandugal kuraindhabatcha dandanai, 7 aandugal varai நீட்டிக்கத்தக்க தண்டனை கொடுக்கப்படும். எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து மெய்க்காவல் தண்டனையாகவும் இருக்கலாம், அல்லது கடுங்காவல் தண்டனையாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அபராதம் பாருங்க, இப்போ 354க்கும் 354B அதே மாதிரி 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மூணையும் நீங்கள் இப்போ நார்மல் வெறும் ஹராஸ்மெண்ட்னா செக்ஷன் 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி with the intent to using assault or using criminal force to woman with the intent and outrage for modesty adina 354 adhe vande with the intent to disrobe adina appa 354. So intent to disrobe adina that includes outrage the modesty. So or pennukku ediraga aadayavilthal adina pennukku kundam vilaiyukkuya seyalda. ஸோ 354B த்ரீ ஃபிஃப்டி ஃபோரும் இருக்கு, அடங்கி இருக்கிறது. ஆனாலும் இது தண்டனை கடுமையாக்கப்படுகிறது. ஸோ இந்த டிஸ்கோப் அப்படின்ற செயலினை செய்யும் பொழுது அப்பவும் பெண்மைக்கு குந்தகம் ஏற்படுகிறது, ஆனாலும் அதற்கான தண்டனை தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சற்று கடுமையான தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி கடுமையான தண்டனை ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு கொடுத்திருந்தால் அது பொதுவான வரையறைக்குள் வந்தால் கூட அந்த கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பிரிவைத்தான் பயன்படுத்த அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவுட்ரேஜ் ஹர் மாடஸ்டி அப்படின்றது 354B இன்க்ளூடட். பட் இருந்தாலும் டிஸ்ரோபிங் அப்படின்னு வந்து விட்டது அப்படின்னா அப்போ வந்து 354B தான் பயன்படுத்த வேண்டும். இப்போ வந்து 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் வருமா என்றால் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்ஸ் வராது. அதே மாதிரி 354 வருமா என்றால் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்ஸ் வராது, 354B தான் வரும். அதே மாதிரி இதற்குண்டான தண்டனை சற்று கடுமையாக இருக்கும். இது வந்து ஒரு நான்பயிலபிள் விஷயம் பார்க்கணும். அதே மாதிரி வாயலிசம் அப்படின்றது 354C புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 354C வாயலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து மறைந்திருந்து பார்த்தலாம், தமிழ் எனக்கு கரெக்டா தெரியல, ஒரு பெண்மையை மறைந்திருந்து பார்த்தல் அப்படின்னு அர்த்தப்படுற மாதிரி என்ன பார்த்து வாயரிசம். இந்த வாயரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு வந்து இது தனியாக ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆண்டுக்கு குறையாத சிறை தண்டனை கொடுக்கலாம். அதே மாதிரி 3 ஆண்டுகள் வரை நீட்டித்த சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்டனை அபராதம் அதே மாதிரி இதுல கண்டினியூஸ் அஃபென்ஸ், அதாவது சப்சிக்வன்ட் அஃபென்ஸ் வந்து சப்சிக்வன்ட் கன்விக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம்
சிவியர் பண்ணியிருப்பாங்க பனிஷ்மெண்ட்டு. அதுல வந்து குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் வரை தண்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் வைரஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஏன்னா அவங்களுக்கு தெரியாம வந்து மறைந்திருந்து பார்த்தாங்க அப்படின்றது, அந்த மாதிரி மறைந்திருந்து பார்ப்பது பின்னிட்டு தெரிய வரும் பொழுது அவருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரும். ஸோ இதுல அதனாலதான் இது செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அதாவது இதுல வந்து அசால்ட்டோ ஒரு கிரிமினல் கோர்ட்டோ யூஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி அவருடைய இது வந்து ஒரு நடத்தை சம்பந்தப்பட்டது, வந்து இன்டீசெண்டா பிஹேவ் பண்றாரு மேன், வந்து ஒரு இன்டீசென்ட் பிஹேவ் பண்றாரு. அது டைரக்டா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைந்திருந்து அந்த செயலை செய்கிறார். அந்த செயலை செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த செயல் வந்து செய்கிறார்கள் என்ற விஷயம் தெரியாம இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பின்னிட்டு தெரியணும். அதுதான் எனி மேன் ஹூ வாட்சஸ் ஆர் கேப்சர் தி இமேஜ் ஆஃப் அ உமன் எங்கேஜிங் இன் அ பிரைவேட் ஆக்ட் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் ஷி வுட் யூஸ்வலி ஹாவ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நாட் பீயிங் அப்சர்வ்டு எய்தர் பை தி பர்பரேட்டர் ஆர் பை எனி அதர் பர்சன் ஆட் தி பிகஸ்ட் ஆஃப் தி பர்பரேட்டர் ஆர் டிசிமினேட் சச் இமேஜ் ஷல் பி பனிஷ்டு ஆன் ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் எதர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு. இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் வந்து மறைபொருளாக செய்கின்ற செயல்கள் அந்த பிரைவேட் ஆக்டிவிட்டிஸ் வந்து மறைந்திருந்து பார்ப்பதோ அல்லது புகைப்படம் எடுப்பதோ கேப்சர் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாம வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி போட்டோ எடுத்து இது மறைந்து பார்த்தது இந்த மாதிரியான செயல்கள். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் சேர்த்து உள்ளடங்கும் இந்த வைரஸ் என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து அந்த மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து அனுமதிக்கிறாங்க. இப்போ வந்து தான் மட்டுமே அதை பார்த்ததற்காக அனுமதிக்கிறார்கள். அதை பொது வெளியில் வெளியிட்டால் அப்போது வைரஸ் மாறுது. அந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து தனக்கு தெரிந்திருந்தே ஒரு புகைப்படம் எடுத்து அனுமதிக்கிறார்கள். அது வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் பார்ப்பதற்காக அப்படின்னு இருக்கும் பொழுது அதை 3வது ஒரு நபருக்கு அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் வெளியிட்டால் அது இந்த வைரஸ் வந்துவிடும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வைரசம் அப்படின்றது வந்து எப்பொழுது வரும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒரு செயலினை செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இருந்து பின்னிட்டு தெரிய வரும் பொழுது இந்த வைரஸ் வரும். இன்னொன்று ஒரு செயலினை அந்த பெண் சம்மதித்து செய்திருந்து ஆனாலும் அந்த அந்த பெண்ணுக்கு தெரியாமல் ஒரு 3வது நபருக்கு அதை பகிரும் பொழுது இந்த வைரஸ் வந்து. ஸோ இதை பார்த்து ஸோ இந்த பிரைவேட் ஆக்ட் அப்படின்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்து பிரைவேட் ஆக்ட் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாத்துக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்காங்க வாயிருக்குள்ள. ஸோ இந்த பிரைவேட் ஆக்ட் இன்க்ளூட்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் வாட்சிங் கேரியிங் அவுட் விச் இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் வித் ரீசனபிலி பி எக்ஸ்பெக்டட் டு ப்ரொவைட் பிரைவசி. ஸோ இதெல்லாம் இருக்கும். இது நான் இன்னும் கூட நான் டெப்தா சொல்லலை, நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க போதும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த வைரசத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் தான். இருந்தாலும் இது ஒரு பெக்யூலியர் ஹராஸ்மெண்ட். என்ன அப்படின்னா இது ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு வன்கொடுமை அப்படின்றது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு செயல் நடக்கும். அப்போதான் வந்து அது வன்கொடுமை. இது வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அந்த இமேஜை கேப்சர் பண்றாரு அல்லது பார்க்கிறாரு அப்படின்றது. ஸோ அதனால இதை தனி கேட்டகரியா வச்சிருக்காங்க இந்த வைரஸ். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் வுமன் அப்படின்றதுனால 354C தனியாக. ஸோ இது பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங் அப்படின்றது வந்து பின்தொடர்தல். அது வந்து ஸ்டாக்கிங் 354D அப்படின்றது ஸ்டாக்கிங் அப்படின்றது. இதுவும் வந்து எனி மேன் அப்படின்னு தொடங்கும். எனி மேன் ஃபாலோஸ் எ உமன் ஒரு நபரை வந்து பின்தொடர்வது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஃபாலோஸ் எ உமன்
and contact or attempt to contact such human to foster personal interaction. So இது வந்து என்னன்னா ஒரு நபரை வந்து காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது அல்லது பின்தொடர்றது அவங்க சம்மதம் இல்லாம அவங்க பின்னாடி ஃபாலோ இந்த மாதிரியாக அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்றது அது பின்தொடர்ந்தா இந்த பின்தொடர்வதை அவர்கள் அனுமதிக்கிறார்கள் அப்படிங்கும்போது சட்டம் வந்து அதை தடை செய்யும். ஒரு உமன் வந்து டெய்லி பஸ்ல கண்டினியூஸா அந்த அந்த உமன் வர கண்டினியூஸா அந்த பஸ்ல வந்து ஒரு மேல அவங்கள ஃபாலோ தட் இஸ் நாட் அமௌன்ஸ் அஃபன்ஸ். எப்போ அப்படின்னா அந்த பெண்ணை தொந்தரவு செய்யாத வரை அவங்க பஸ்ல டிராவல் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்க. பட் வந்து அட்டெம்ப்ட் டு காண்டாக்ட் சச் உமன் அப்ப வந்து அந்த உமனை அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அது பக்கமாக தொடர்பு கொள்ளும் பொழுதோ அல்லது தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் பொழுதோ தான் அந்த பெண்ணை ஃபாலோ பண்றது குற்றமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கிங் அப்படின்ற வார்த்தை எப்பொழுது தொடங்குகிறதுனா ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணும்போது தொடங்க ஃபாலோ எ உமன் அண்ட் காண்டாக்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஸ்டாக்கிங். So, follows a woman is not mere. Mere following a woman is not mere. So, follows a woman and contacts or attempt to contact such woman. So, அப்பதான் அது அது வந்து அஃபன்ஸ் ஆக மாறுது. டெய்லி ஒரு பொண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க, டெய்லி அவங்க பின்னாடி ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு மேன் நடந்து போயிட்டு இருக்காங்க, தட் இஸ் நாட் அன் அஃபன்ஸ். அவங்க அவங்க வேலைக்கு போறாங்க, இவர் இவர் வேலைக்கு போறாங்க. ஸோ அது வந்து அஃபன்ஸ் கிடையாது. பட் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தாலோ அல்லது தொடர்பு கொண்டாலோ அப்போ வந்து அதுவும் வந்து அந்த பெண் வந்து கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட் பை சச் உமன் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்கிங் வந்து வரும். ஸோ ஃபாலோஸ் எ உமன் அண்ட் காண்டாக்ட்ஸ் ஆர் அட்டெம்ப்ட் டு காண்டாக்ட் சச் உமன் டு ஃபாஸ்டர் பர்சனல் இன்ட்ராக்ஷன் repeatedly despite a clear indication of disinterest by such woman. அந்த பெண் வந்து தனக்கு விருப்பம் இல்லை என்று தெளிவாக காண்பித்த பின்னிட்டும் அவங்க சொல்லிட்ட பின்னிட்டும் தொடர்ச்சியாக அவங்கள வந்து அவங்க கிட்ட பர்சனல் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்டாக்கிங் வருகிறது. அதே மாதிரி மானிட்டர்ஸ் தி monitors the use by a woman in the internet, email or any other form of electronic communication. And the பொண்ணோட Facebook ID follow பண்றது, அதே மாதிரி email hack பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரியான இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ்ல மானிட்டர் பண்றது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற வந்து கண்காணிப்பது மானிட்டர் பண்றது இதுவும் வந்து இந்த ஸ்டாக்கிங் அப்படின்ற இந்த குற்றத்துக்கு கீழ் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் பார்க்கணும். இதுல வந்து ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க என்னன்னா எதெல்லாம் சல்நாட் அமௌண்ட் ஸ்டார்டிங் அப்படின்றது ப்ரொவைடர் சச் கான்டாக்ட் சல்நாட் அமௌண்ட் ஸ்டார்டிங் இஃப் தி மேன் ஹூ பர்சூட் இட் ப்ரூவ்ட் தட் இட் வாஸ் பர்சூட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் ஆர் டிடெக்டிங் கிரைம். ஸோ ஒரு குற்றச்செயல் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது அல்லது ஒரு குற்றச்செயலை கண்டறியும் நோக்கத்தில் ஃபாலோ பண்ணும். இப்போ போலீஸ் வந்து ஷேடோ வாட்ச் பண்றாங்கன்னு ஒரு அஃபென்ஸை வந்து டிடெக்ட் பண்ணணும், அதற்காக ஒரு பெண்ணை தினமும் பின்தொடர்கிறார்கள், அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்றாங்க, பேசுகிறார்கள். இந்த மாதிரி செய்வது வந்து குற்றச்செயல் ஆகாது. ஸோ அதனால ப்ரிவென்டிங் ஆர் டிடெக்டிங் கிரைம் என்றால் அப்பொழுது அது ஸ்டாக்கிங் அப்படின்ற வராது அப்படின்னு. வாட் இஸ் தி பர்பஸ் அப்படின்றத பார்க்கணும். இந்த பர்பஸ் வந்து ஒரு ப்ரிவென்டிங் கிரைம் அல்லது டிடெக்டிங் கிரைம். ப்ரிவென்டிங் கிரைமுக்கும் டிடெக்டிங் கிரைமுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ரிவென்டிங் கிரைம் அப்படின்னா ஒரு குற்ற செயல் நடைபெறாமல் தடுப்பதற்காக ஒரு செயலினை செய்வது, அது வந்து ப்ரிவென்டிங். டிடெக்டிங் கிரைம்னா ஏற்கனவே நடந்த ஒரு குற்றத்தினை கண்டறிவதற்காக
அந்த குற்ற செயல் எவ்வாறு நடைபெற்றது, அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக செய்கின்ற செயல்கள் வந்து டிடெக்டிங் கிரைம். ப்ரிவெண்டிங் கிரைம்னா நடக்கவிருக்கின்ற ஒரு செயலை தடுப்பதற்காக செய்து அது வந்து ப்ரிவெண்டிங் கிரைம் பார்த்துக்கணும். இதற்காக வந்து பின்தொடர்கிறார்கள் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அல்லது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்க வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்கன்னா அது அஃபென்ஸ் கிடையாது. அதே மாதிரி இட் வாஸ் பெர்சியூட் அண்டர் எனி லா ஆர் டு கம்ப்ளை வித் எனி கண்டிஷன் ஆர் ரெக்யர்மெண்ட் இம்போஸ்ட் பை எனி பர்சன் அண்டர் எனி லா. ஸோ ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழாக ஒரு நிபந்தனை விதித்து அந்த நிபந்தனையை நிறைவேற்றும் பொறுத்து இந்த மாதிரி செய்தார் அது வந்து குற்றமாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு சட்டத்துல ஒரு நிபந்தனை விதித்திருந்து அந்த நிபந்தனையை கடைபிடி அந்த நிபந்தனை நிறைவேற்றும் பொருட்டு இந்த செயலை செய்தால் குற்றம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்ஸ் ரீசனபிள் அண்ட் ஜஸ்டிஃபை, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் செய்த செயல் நியாயமானதாகவும் போதுமான காரணத்தோடு இருந்ததுன்னா அப்பொழுது வந்து அது வந்து குற்றமாகாது. இந்த மூன்று விஷயம் இருக்கு. இதுக்கு பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்விஷன் ஆக இருந்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கலாம். இதுவே வந்து செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விஷன்ஸ் ஆக இருந்ததுன்னா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும், மற்றும் வந்து அபராதம். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த 354ல இருந்து 354 ஏபிசிடி இருக்கு. ஸோ இதை வந்து நாம ஏன் இந்த இடத்துல சொல்றேன், இந்த ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் எப்பொழுது வரும், ஐபிசி செக்ஷன் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது நீங்க ஒப்புமை பார்த்துக்கலாம். கொஸ்டின் கேட்கும் பொழுது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுத தெரிஞ்சது அப்படின்னா கூடுதலான மார்க் கிடைக்கும். இதை நீங்க வந்து அதுல நம்ம வந்து புகுத்தது எப்படின்னா நாம எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தினால்தான் அதற்குண்டான மதிப்பு. ஸோ இவங்க 354 ஏபிசிடி கேட்கவில்லை என்றால் கூட நம்ம வந்து அதை அந்த சட்டப்பிரிவோடு இணைத்து எழுத நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்டால் கூட நம்மளால வந்து இதையும் சேர்த்து எழுத முடியும். ஸோ அதை கம்பேர் பண்ணி படிச்சு அதை எக்ஸாம்ல எழுதணும் கூடுதலாக மதிப்பெண். ஸோ இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவுட்ரேஜிங் ஃபார் மாடஸ்டி ஆஃப் வுமன் அதுக்கு உண்டான ரைட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அது ஐபிசி வரும்போது பார்க்கணும். இப்போ ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் பார்க்கறதுனால நான் அதுக்கு உண்டான செக்ஷன்ஸ்க்கு உண்டான ரைட்டேஷன் கொடுக்குறேன். இதுக்கு உண்டான ரைட்டேஷன் நம்ம ஐபிசி பார்க்கலாம். இதே மாதிரி இதுல 509 ஒன்று இருக்கு பாருங்க, அதையும் 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்டையும் கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுல 509 வந்து இந்த இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் உமன் அப்படின்றதை பற்றி பேசும். பட் ஆனால் அதற்கும் 354க்கும் வித்தியாசம். 354க்கும் 509க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்டுக்கும் 509க்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இந்த டிஃபரன்சியேட் பண்ணி பார்த்தாதான் நாளைக்கு நீங்க ஒரு ஏபி போறீங்க, ஒரு அப்ரூவல் வருது, சார்ஜ் ஷீட் அப்ரூவல் அதுல சரியான செக்ஷன் போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு நீங்க அப்ரூவல் பண்ணுங்க. ஸோ அதனால என்ன ஆப்ரேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும், என்ன வாட் ஆர் தி எசென்சியல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். 509 பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஜெஸ்டர் ஆர் ஆக்ட். ஸோ ஒரு வார்த்தை வேர்ட் அல்லது ஜெஸ்டர் ஒரு செய்கை, ஒரு செய்கை செய்த அல்லது ஒரு ஆக்ட் ஒரு செயலினை செய்கை வேற செயல். ஸோ ஒரு வார்த்தை அல்லது ஜெஸ்டர் ஒரு செய்கை அல்லது ஒரு ஆக்ட் ஒரு செயல் இன்டென்ட் டு இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் உமன். ஸோ வந்து பெண்மையை அசிங்கப்படுத்துற மாதிரி இன்சல்ட் அவமானப்படுத்துற பெண்மையை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு ஒரு வார்த்தையை பிரயோகிப்பது அல்லது ஒரு செய்கையினை செய்வது அல்லது ஒரு செயலினை செய்வது. ஸோ அதுல வந்து 354ல பார்த்தீங்கன்னா அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ், இதுல அசால்ட்டோ கிரிமினல் ஃபோர்ஸோ இருக்காது. பட் வெறும் வார்த்தை மட்டும் பயன்படுத்தும், வெறும் வார்த்தை பிரயோகம் வந்து அசால்ட் ஆகாது, தாக்க முனைய வேண்டும்.
அப்பதான் வந்து அசால்ட் அப்படின்னு தாக்கி விட்டால் அப்படின்னா இந்த வார்த்தை அப்படின்றது வந்து ஒரு அசால்ட் அப்படின்ற வரையறுக்குல வராது. வார்த்தை பிரயோகம் நம்ம என்னதான் வந்து பேச்சுல பேசி பேசுறது வந்து அசால்ட் அப்படின்ற வராது. அதே மாதிரி ஒரு செய்கையை செய்யணும், செய்கையை செய்வதோ அல்லது ஒரு செயலனை செய்வதோ ஒரு பெண்மையை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு செய்தால் அது வந்து ஃபைன் ஆர்ட் கைண்ட். அதுவே வந்து ஒரு அசால்ட்டோ கிரிமினல் போர்ஸை யூஸ் பண்ணா 354ல வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபைன் ஆர்ட் நைனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்டென்ஷன் முக்கியம். ஸோ இன்டென்டிங் டு இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் எனி உமன், அது வந்து அவுட்ரேஜ் தி மாடஸ்டி. இதுல வந்து இன்சல்ட் தி மாடஸ்டி. ஸோ இந்த வார்த்தை அவுட்ரேஜ் தி மாடஸ்டி அப்படின்னா வந்து அப்ப வந்து 354. ஸோ இன்சல்ட் தி மாடஸ்டி அப்படின்னா 509. நியர் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட். அது இதுலயும் வந்து ஒரு இன்டீசன்ட் ஆக்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் இதுல என்ன சொல்றாங்க, இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணா 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இதுலயும் வந்து 3 ஆண்டுகள் தண்டிக்கத்தக்க சிறை தன்மை தரத்தக்க குற்றம் வந்து மற்றும் அபராதம் இதுல என்னன்னா அப்படின்றது இருக்கும், அல்லது அட்டர் எனி வேர்ட் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்த ஒரு பெண்மையை அவமானப்படுத்தும் நோக்கில் ஒரு வார்த்தை பயன்படுத்த அட்டர் எனி வேர்ட் அல்லது மேக்ஸ் எனி சவுண்ட் ஆர் கெஸ்டர். மேக்ஸ் எனி சவுண்ட் ஆர் கெஸ்டர் அப்படின்னா இப்போ வந்து நடந்து போயிட்டு போய் பின்னாடி போய் விசில் அடிக்கிறது. ஸோ மேக்கிங் எனி சவுண்ட் விசில் அடிக்கிறது அல்லது கெஸ்டர் ஏதாவது செய்கையில் செய்து காட்டுறது. ஸோ அந்த மாதிரி ஆர் எக்ஸிபிட் எனி ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருளினை காட்டுவது. எக்ஸிபிட் எனி ஆப்ஜெக்ட் அது வந்து ஏதாவது ஒரு பொருளினை காட்டுவது, அதாவது அந்த பொருளினை காட்டுவதற்கு நோக்கம் என்ன, அந்த பெண்மையை அவமானப்படுத்துவது ஒரு பொருளினை காட்டுவது. எக்ஸிபிட் எனி ஆப்ஜெக்ட் இன்டென்டிங் தட் சச் வேர்ட் ஆர் சவுண்ட் ஷல் பி ஹியர்ட் ஆர் தட் சச் கெஸ்டர் ஆர் ஆப்ஜெக்ட் ஷல் பி சீன். ஸோ ஒரு வார்த்தை அல்லது ஒரு சத்தத்தை ஏற்படுத்துவதை அந்த பெண் கேட்டு அவமானப்பட வேண்டும், அல்லது இவர் காட்டுகின்ற செய்கை அல்லது ஒரு காட்டுகின்ற பொருளினை பார்த்து அந்த பெண் அவமானப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை செய்திருந்தால் அப்போ வந்து அதே மாதிரி பாருங்க பை சச் ஆர் இன்ட்ரூட்ஸ் அப்பான் தி பிரைவசி ஆஃப் சச் உமன். ஸோ அந்த உமனுக்கு உண்டான பிரைவசி அதை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கின்ற செய்கை அல்லது வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருந்தால் வந்து 509 வந்துடும். ஸோ இதுலையும் நீங்க பார்த்துக்கணும், இதையும் நீங்க கம்பேரிட்டிவா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அது மட்டுமல்லாமல் இப்ப இதெல்லாம் வந்து 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்டோட ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4A. 4A பொறுத்த வரைக்கும் ஹராஸ்மெண்ட் டெத் இந்த ஹராஸ்மெண்ட் டெத்தையும் 304B கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 4A 304B கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4A நம்ம பார்த்தலாம், அதுக்கப்புறம் வந்து 304B பார்க்கணும். ஸோ இன்னைக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் இதோட இந்த ஆக்டோட முடிச்சுட்டு நாளைக்கு வந்து இந்த ராகிங் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு 8:30 வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ. இந்த 4A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்ஷன் இதுல ஹராஸ்மெண்ட் டெத் அப்படின்னு சொல்றாங்க. ஹராஸ்மெண்ட் டெத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தி டெத் ஆஃப் அ வுமன் இஸ் காஸ்ட் பை பாடிலி இன்ஜுரி. ஸோ உடல்ல ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்தி அந்த காயத்தின் விளைவாக அந்த நபர் இறந்த ஸோ ஒரு பாடிலி இன்ஜுரி சாதாரணமான சூழ்நிலை இல்லாமல் அசாதாரணமான சூழ்நிலையில் அந்த நபர் வந்து இறந்து போயிருக்க வேண்டும், அவங்க ஏதாவது பாடிலி இன்ஜுரி ஏற்பட்டு
and if it is sown that soon before her death and the nabar irappadarku satra mundaga soon before her death she was subjected to harassment or that in respect to her and offense under section 294b 354 509 so idla paarenga the 294b na ungalukku solla maatren adu enna na the obscene songs yola words we use 294 la namba paaka koodiya sattathirvu neelimandra paak 294b pa the 294b in the obscene words alladhu song adu vandu பொது இடத்தில் செய்திருந்தா தான் 294 அது பப்ளிக் பிளேஸ்ல அனாய்ட் டு பப்ளிக் அப்படி இருந்ததுனால 294 சோ அது பார்த்தா அந்த 294b அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிராக மட்டும் பயன்படுத்தக்கூடிய சட்ட பிரிவாங்க ஆண்களுக்கு எதிராகவும் பயன்படுத்த 294b பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆண் நபர் செய்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்திருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் 294 அதனாலதான் நான் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல இருந்தாலும் இந்த செக்ஷன்ல வர்றதுனால அது சொல்றேன் இந்த சட்டத்தின் கீழான சட்டப்பிரிவின் கீழான ஏதாவது ஒரு செயல் அந்த பெண் இறந்து போவதற்கு முன்பாக செய்திருக்கோர் பி அல்லது 354 நம்ம இப்ப பார்த்தோம் ஹராஸ்மெண்ட் 354 அதாவது அசால்ட் ஆர் யூசஸ் கிரிமினல் போர்ஸ் இது இன்டென்ட் டு அவுட்ரேஜ் ஹானஸ்டி 354 அந்த செயலோ அல்லது வித் இன்டென்ட் டு யூசிங் வேர்ட்ஸ் ஆர் ஜெஸ்டர் வித் இன்டென்ட் டு இன்சல்ட் ஹானஸ்டி ஸோ பைனார் இந்த செயல்கள் வந்து சூன் பிஃபோர் ஹர் டெத் ஒரு அந்த பெண் இறப்பதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு செயல் நடைபெற்றதாக காணப்பட்டார் சோன் தட் சூன் பிஃபோர் ஹர் டெத் இந்த வார்த்தை அப்படி பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வன்கொடுமை இறப்பு அப்படின்றாங்க டௌரி டெத் அப்படின்றது அதுல வந்து அந்த மனக்கொடை கேட்டு இறப்பதற்கு சற்று முன்பாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வரதட்சணை பெறுவாங்க இப்பதான் வந்து 304b இருக்கணும் பட் இதை பொறுத்த வரைக்கும் 4 கேபிட்டல் ஏ தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அந்த பெண் இறப்பதற்கு முன்பாக சற்று முன்பாக அவர் வன்கொடுமைக்கு உட்பட்டு இருந்தாலே போதும் 4 கேபிட்டல் ஏ அப்படின்ட்டு வந்துவிடும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து 304b 4 கேபிட்டல் ஏக்கும் வித்தியாசம் இதுல பாத்தீங்கன்னா இதுல கிளாஸ் டூல பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க சோ இந்த 3 கேட்டகரியும் வந்து நீங்க தனித்தனியாக புரிந்து படிச்சு இது முக்கியம் வந்து 4 கேட்டகரியில 3 சூழ்நிலைகள் இந்த கிளாஸ் டூல இருக்கு இந்த கிளாஸ் டூல சொல்ல 3 விஷயம் நீங்க பாத்துக்கணும் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித் தி இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் அதற்கு உண்டான தண்டனை வந்து ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் ஷெல் நாட் பி லெஸ் தென் 50,000 50,000 ரூபாய் குறையாத அபராதமும் ஆயுள் காலேஜ் நீதிக்கணும் அப்படின்னு இருக்காங்க என்ன அப்படின்னா அந்த செக்ஷன் 4 சொல்லப்பட்டது நாட் ஸ்டாண்டிங் எனிதிங் கட்டை 4 எவ்வாறு சொல்லப்பட்டவர் கமிட்ஸ் ஹராஸ்மெண்ட் டெத் ஹராஸ்மெண்ட் டெத்னா என்ன அப்படின்னு கிளாஸ் 1 சொல்லிடுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நபர் ஏற்படுத்தார் whoever commits harassment death and if the act by which the death is caused அவர் செய்த செயலினால் ஒரு அந்த மரணம் சம்பவித்திருக்குமே ஆனால் அப்போ வந்து இந்த 3 விஷயங்களை பார்ப்போம் ஒரு நபர் ஒரு செயலினை செய்திருக்கிறார் அந்த செயலினால் அந்த பெண் இறந்து போகிறார் அந்த செயல் அந்த இறந்து போனதற்கு சற்று முன்பாக அந்த நபர் செய்தார் அந்த செய்தின்ற செயல் வந்து செக்ஷன் 4 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படி இருந்தது அப்படின்னா அல்லது 294b 354 அல்லது 509 தண்டிக்கத்தக்க ஒரு முக்கியமாக அந்த செயல்
அந்த பெண் இறந்து போவதற்கு முன்பாக இந்த நபர் செய்த செயல் ஐபிசியில 294B 354 509 இன் கீழ் தண்டிக்கத்தக்க ஒரு குற்றமாக இருக்கிறது, அல்லது பிரிவு 4 ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் தண்டிக்கத்தக்க ஒரு குற்றம். அப்படி இருந்தால் அப்ப இந்த மூன்று விஷயங்களை பார்க்கணும். இந்த மூன்று விஷயங்களை பார்த்துதான் தண்டனை நிர்ணயிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நபருக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னா, சோ அந்த நபர் செய்த செயல், அந்த செயலினை செய்யும் போது அந்த நபரின் நோக்கம் அப்படின்பா, இஸ் டன் வித் தி இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத், அந்த பெண் மரணம் ஏற்படுத்த வேண்டும், அந்த பெண்ணிற்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஹராஸ் பண்ணியிருந்தார். இந்த சாவதற்கு முன்பாக, இறந்து போவதற்கு முன்பாக அவர் செய்த செயல், அதோடைய நோக்கம் என்ன என்றால் அந்த அந்த பெண் இறந்து போகும் என்ற நோக்கத்தோடு அந்த செயலினை அவர் செய்திருந்தால், வித் தி இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் ஆர் ஆஃப் காசிங் பாடிலி இன்ஜுரி ஆஸ் இஸ் லைக்லி டு காஸ் டெத், அந்த நபருக்கு இவர் ஏற்படுத்துகின்ற காயம், அந்த காயத்தினால் மரணம் ஏற்படக்கூடும் என்று தெரிந்து, இந்த காயத்தினை ஏற்படுத்துவதால் அந்த நபர் இறந்து போகிறார் அப்படின்ற அந்த பாடிலி இன்ஜுரி காசிங் பத்தி ஆஸ் இஸ் லைக்லி டு காஸ்ட், அந்த மரணத்தை ஏற்படுத்த கூடும், அந்த காயத்தினால் அந்த மரணம் ஏற்படக்கூடும். இந்த மாதிரி செய்திருந்தால் அந்த நபருக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். ஸோ அந்த மாதிரி செய்திருந்தால் ஆயுள் தண்டனை வரை தண்டனை கொடுக்கலாம். தி டேர்ம் இஸ் மே எக்ஸ்டெண்டட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் வித் ஃபைன் 50,000 ரூபாய். இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, அந்த மாதிரியான இன்டென்ஷன் அவருக்கு இல்லை பட் நாலேஜ் இருக்கு அப்படின்னா, அடுத்த கேட்டகரி இஸ் டன் வித் நாலேஜ் தட் இஸ் லைக்லி டு காஸ் டெத் பட் வித்தவுட் எனி இன்டென்ஷன், மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, ஆனால் அவர் செய்த செயல் செயலினால் மரணம் ஏற்படக்கூடும் என்ற நாலேஜ் இருக்கிறது. அப்படின்னா அந்த செயலினால் மரணம் ஏற்படக்கூடும் என்ற நாலேஜ் இருக்கிறது பட் ஆனால் மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அப்படி அந்த செயல் இருந்தது என்றால் அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கான தண்டனை என்னன்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கலாம், மற்றும் அபராதம் 50,000 ரூபாய். இது வந்து மூணாவது கேட்டகரி என்னன்னா ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட், வந்து கவனக்குறைவாகவோ அதிவேகமாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ ஒரு செயலினை செய்திருக்கிறார். அந்த பெண் இறப்பதற்கு முன்பாக இவர் செய்த செயல் ஒரு கவனக்குறைவான செயலாக இருக்கிறது, அல்லது ஒரு அதிவேகத்தன்மையான செயலாக இருக்கிறது, அந்த செயலினால் அந்த நபர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னா அப்போ வந்து பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, இந்த அபராதம் வந்து ஷெல் நாட் பி லெஸ் தென் 50,000 பதிலாக ஷெல் நாட் பி லெஸ் தென் 25,000 கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மூன்று கேட்டகரியில எந்த கேட்டகரியில இது வருகிறது பார்த்து அதற்கான தண்டனையை நம்ம முடிவு பண்ணுவோம். சார்ஜ்ஷீட் போடும்போது என்ன பண்ணணும், என்ன அந்த இன்டென்ஷன் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போடணும். 4A கிளாஸ் 2 அதுல சப் கிளாஸ் 1 அப்படி போடணும். இதே மாதிரி இன்டென்ஷன் இல்லை நாலேஜ் மட்டும்தான் அதுக்கு ஏற்ற செக்ஷன் சார்ஜ் ஷீட்டை போடும்போது, பனிஷ்மெண்ட் செக்ஷனை போடும்போது இந்த இந்த மூன்று விஷயங்களை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க நன்றாக உள்வாங்கிட்டு எக்ஸாம் எழுதும் போது ஹராஸ்மெண்ட் டெத் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 2 கிளாஸ் 7 சொல்லப்பட்டிருக்கணும். ஹராஸ்மெண்ட் டெத் அப்படின்றது என்ன அப்படின்றத அதற்கான டெஃபினிஷன் 4A கிளாஸ் 1 சொல்லியிருக்க விஷயத்தை எழுதணும். அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்னு வரும்போது இதுல மூன்று விதமான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு எழுதணும். அந்த மூன்று விதமான பனிஷ்மெண்ட் எந்தெந்த சூழ்நிலை எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு என்ன வரையறை சொல்லியிருக்கிறார்கள், இன்டென்ஷன் நாலேஜ் ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட், இந்த 4 விஷயங்களை கவனம் கொள்ளும், அதற்கு உண்டான சட்டப்பிரிவுகள், அதற்கான தண்டனைகள், இவ்வளவு விஷயங்கள் நீங்க எழுதணும். ஹராஸ்மெண்ட் டெத் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட்ல
செக்ஷன் 4A அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷன் எழுதணும். அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட் டெத்துன்னா என்ன அப்படின்றதுக்கு உண்டான டெஃபினிஷன் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த மூன்று கேட்டகரி மூன்று விதமான தண்டனைகள் இதில் கொடுத்துருக்கிறார்கள் என்று எழுதணும். அதை எப்படி வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் எழுதணும். இதை மட்டும் எழுதாமல் கூடுதலாக என்ன பண்ணணும், 304B இதை கம்பேர் பண்ணி பார்க்க தெரிய வேண்டும். இந்த 304B கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுவும் வந்து நீங்க தெரிஞ்சு. ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப 304B பார்க்கும் பொழுது நீங்க டவுரி டெத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது அது ஹராஸ்மெண்ட் டெத்து, டவுரி டெத். ஸோ டிமாண்டிங் டவுரி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹராஸ்மெண்ட். இருந்தாலும் இந்த டவுரி டிமாண்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா 304B கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் பார்க்கும்போதும் 304B கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இதுல ஹராஸ்மெண்ட் டெத் பார்க்கும்போதும் இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கும்போது அடுத்து இது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். 498A இன்க்ளூட் சார், 498A வரேங்க சார். அடுத்தது அது அதுவும் சொல்ல போறேன். 498A இருக்கு, அதுவும் சொல்றேன். ஸோ 304B வந்து டெத் அப்படின்றதுனால நான் 304B ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன். ஸோ ஹராஸ்மெண்ட் டெத்து, டவுரி டெத், ரெண்டுலேயும் டெத் இருக்கிறதுனால நான் அதை ரெண்டையும் இப்போ ஒப்புமைப்படுத்தி பார்க்குறேன். 498A சொல்றேன். இந்த 304B டவுரி டெத் அப்படின்றத பொறுத்து வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து தி டெத் ஆஃப் உமன் இஸ் காஸ்ட் பை எனி பர்ன் ஆர் பாடிலி இன்ஜுரி. ஸோ தீக்காயங்களோ அல்லது உடலில் காயங்கள் ஏற்பட்டு அந்த பெண் வந்து இறந்து போயிருக்கு. அதே மாதிரி அது அப்நார்மல் சர்க்கரைஸ் அறிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ள இருக்கு, அப்பதான் வந்து டவுரி டெத். ஸோ மேரேஜ்ல இருந்து 7 இயர்ஸ் உள்ள அந்த டெத் இருக்கு. அதே மாதிரி இறப்பதற்கு முன்பாக கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் அல்லது வன்கொடுமை ஏற்பட்டிருக்க வேண்டும். அது யார் செய்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கணவரோ அல்லது கணவரின் உறவினர்களோ அந்த கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கான காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் வரதட்சணை கேட்டிருக்க வேண்டும், டிமாண்ட் ஃபார் டவுரியாக. அப்படி இருந்தால் அந்த டெத் டவுரி அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம், இதுல வந்து பர்ன் இன்ஜுரி அல்லது பாடிலி இன்ஜுரி இருந்து அப்நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல திருமணமாகி 7 வருடத்திற்குள் அந்த பெண்கள். ஸோ ஹராஸ்மெண்ட் டெத்துல இந்த திருமணம் ஆகி 7 வருடம் அப்படின்றது வராது. ஸோ 4A ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட்ல ஹராஸ்மெண்ட் டெத்துல வந்து திருமணம் ஆகி இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை, இது 7 வருடத்துக்குள் இருக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து அதுல வராது. டவுரி டெத்தாக இருந்தால் திருமணமாகி 7 ஆண்டுகளுக்கு உள்ள அந்த இறப்பு ஏற்பட்டது அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி இந்த கொடுமைப்படுத்திய நபர் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுரி டெத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆண்மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. டவுரி டெத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஆர் எனி ரிலேட்டிவ் ஆஃப் தர் ஹஸ்பண்ட் அப்படின் போது எனி ரிலேட்டிவ் அப்படின்றத பெண்களும் சேர்த்து வருவார்கள். அதுல வந்து மாமியார், நாட்டம் அந்த மாதிரி ஹஸ்பண்டோடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மேபி எ ஃபீமேல், அவங்களும் வந்து இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணலாம். அப்ப ஆனா 4A ஹராஸ்மெண்ட் சேர்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் அதை செய்திருக்க வேண்டும், அதுல ஒரு பெண் இறந்து போய். இதுல டவுரி டெத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இறந்து போயிருக்க, ஆனால் அந்த கொடுமையை அல்லது வன்கொடுமையை செய்த நபர் ஒரு கணவராக இருக்கலாம் அல்லது கணவரின் உறவினர்கள், அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், அவர்கள் செய்திருந்தால் அப்ப 304B அப்படின்றது வந்துவிடும். ஆனா இது இந்த கொடுமை செய்ததற்கு உண்டான காரணம் வந்து டிமாண்டிங் டவுரியாக இருக்கட்டும், 304B அப்படி இருந்ததுன்னா அப்ப வந்து 304B அப்படின்றது வந்து. ஸோ இதுல பனிஷ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் எஸ் இதுல நாட் லெஸ் தென் சார் விச் மை எக்ஸ்டெண்டட் டு இம்ப்ரெஸ் ஆயுள் தண்டனை வரை இன்னைக்கு
சிறைதண்டனை கொடுக்கலாம். பட் இதுல குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் அப்படின்றது ஃபோர் கேப்டல்லையே அரசாண்ட் ஆகுமென்ஸ் ஆக்ட்ல இருக்காது. ஸோ அதுல வந்து லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் இன்டென்ஷன் இருந்ததுன்னா லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இன்டென்ஷன் இல்லை வெறும் 4 ஏஜா ரேஷன் நெக்லிஜென்ஸா இருந்தால் 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கலான்னு இருக்கும். பட் மினிமம் சென்டென்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 304B பொறுத்த வரைக்கும் மினிமம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 இயர்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இதுல உண்டான கம்பேரிட்டிவ். பட் இதுல இதுல 498A பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நண்பர் கேட்டாங்க 498A பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் அ உமன் சப்ஜெக்ட் ஹர் டு லைஃப். இந்த கொடுமைப்படுத்துவது அப்படின்றது ஒரு கணவரோ அல்லது கணவன் உறவினர்களோ கொடுமைப்படுத்துவது, பொதுவாக டவுரி பத்தி இல்லாம பொதுவாக கொடுமைப்படுத்துவது, கணவன் கொடுமைப்படுத்துவது அல்லது கணவனின் உறவினர்கள் கொடுமைப்படுத்துவது, அது வந்து 498 அதாவது ஹூஎவர் பீயிங் தி ஹஸ்பண்ட் ஆர் தி ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் அ உமன், ஒரு பெண்ணினுடைய கணவரோ அல்லது கணவரின் உறவினர்கள் யாராவது இருப்பார், அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்த வேண்டும், குரூயல்டி பண்ணணும், அப்படி பண்ணா வந்து அது பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 இயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைன் அப்படின்னு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் குரூயல்டி அப்படின்ற வார்த்தை இது வந்து ஹராஸ்மெண்ட் வேற, குரூயல்டி அப்படின்னு. ஸோ இது வந்து குரூயல்டி அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாங்க, அதுக்குதான் வந்து 498A வரும். ஹராஸ்மெண்ட்டுக்கு 498A வராது. ஹராஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று போர் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சேர்ந்துடும், அப்படி இல்லைன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தால் 354 கேட்டகரியில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும், 354, 354A இதெல்லாம் வந்துடும். இதுவே வந்து ஒரு திருமணமான பெண் ஒரு கணவரோ அல்லது கணவரின் உறவினர்களோ கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்னா அதற்கு 498 சரி பார்த்துக்கணும். இதே மாதிரி இதை பார்க்கும்போது அடுத்தது எவிடன்ஸ் ஆக்டையும் ப்ரிசம்ஷன் போகணும், 113A ப்ரிசம்ஷன், 113G ப்ரிசம்ஷன், அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறோம் பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் பார்க்கும்பொழுது இதற்கு தொடர்புடையதாக சேர்த்து பார்க்கும் நிறைய இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹராஸ்மெண்ட் சூசைட் அப்படின்னு 4B கொடுத்துருப்பாங்க. இந்த 4B பொறுத்த என்ன அப்படின்னா ஒரு உமன் ஒரு பெண் கமிட் சூசைட் தற்கொலை செய்து கொள்கிறார், அந்த தற்கொலை செய்து கொள்வதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு அது வந்து அந்த தற்கொலை செய்வதற்கு முன்பாக அந்த பெண் இறந்து போவதற்கு முன்பாக அப்போ வந்து சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட் பை எனி பர்சன் அப்படி இருந்தது அப்படின்னா அப்போ ஹராஸ்மெண்ட் அப்படின்றது. இஃப் எனி உமன் கமிட்ஸ் சூசைட் and it is shown that soon before her death she was subjected to harassment by any person. So idala mattum paartha pathina any person irupanga, so adha neenga kavanamaga paathukinga. 4b e porutha varaikum harassment by a man kedaiyadhu, harassment by any person, harassment by any person or that in respect of her an offense under section 294b 354, 509 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுல வந்து எனி பர்சன் அப்படின்றது பொருந்தி வராது. 294B 294 பொறுத்த வரைக்கும் எனி பர்சன் அப்படின்றது பொருந்து விடாது. அந்த நம்ம ஏற்கனவே 304A பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதுல வந்து அந்த பெண் இறந்து போவதற்கு முன்பாக இந்த அந்த நபர் செய்த செயல் பார்க்கணும். இதுலயும் அதே மாதிரி இந்த பெண் வந்து தற்கொலை செய்து இறந்து போகிறார், அந்த தற்கொலை செய்து இறந்து போவதற்கு சற்று முன்பாக சூன் பிஃபோர் சிவா சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அந்த வன்கொடுமையை ஒரு நபர் செய்திருக்கிறது, அது வந்து அந்த அந்த நபர் செய்த செயல் 294, 354, 509 IPC கீழாக ஒரு குற்றச்செயலாக இருக்கட்டும். அவ்வாறு செய்யப்பட்டு அந்த செயலினால் அந்த பெண்
தற்கொலை செய்துவிட்டால் அப்ப வந்து அரசு. சோ தானாக தற்கொலை செய்து கொண்டால் அப்ப வந்து ஹராஸ்மெண்ட் சூசைடு. அதே வந்து அந்த நபர் இறந்து போயிருந்தால், அந்த இறப்பிற்கு முன்பாக செய்த செயலினால் அந்த நபர் இறந்து போயிருந்தால் அந்த இறப்பிற்கு அந்த நபர் காரணமாகிறார், அப்ப வந்து ஹராஸ்மெண்ட் தருவது. சோ ஹராஸ்மெண்ட்க்கும் ஹராஸ்மெண்ட் சூசைடுக்கு தான் டிஃபரன்ஸ். ஹராஸ்மெண்ட் சூசைடுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 10 இயர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஏதர் டிஸ்கிரிப்ஷனு டேம் எக்ஸ்டெண்டட் 10 இயர்ஸ் மற்றும் அபராதம் 50,000 ரூபாய், நாட் லெஸ் தென் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு குறையாத அபராதம் கொடுக்கப்பட்டது, 10 ஆண்டுகள் 50,000 ரூபாய் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. 4C வந்து பிரிசம்ஷன். பிரிசம்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரிசம்ஷன் ஹேஸ் டு ஹராஸ்மெண்ட் டெத் ஆர் அபேட்மெண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஸோ தற்கொலைக்கு தூண்டுதல் அல்லது ஹராஸ்மெண்ட், இதுக்கு பிரிசம்ஷன் எப்படி இருக்கும் மேலே சொல்லுங்க. 4A, 4B இந்த ரெண்டுக்கும் உண்டான பிரிசம்ஷன் எப்படி அப்படின்றது 4C. 4C என்னென்ன கொஸ்டன் இஸ் வெதர் எனி பர்சன் ஹேட் பாஸ்ட் ஹராஸ்மெண்ட் ஆர் அபெக்டட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் சூசைட். ஒரு பெண் இறப்பிற்கு காரணமாக இருக்கார், அவர் செய்த வன்கொடுமையினால் அந்த பெண் இறந்து போயிருக்கார் அப்படின்னாலோ, அல்லது அந்த நபர் செய்த வன்கொடுமையினால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி நீதிமன்றத்தில் எழும்போது கோர்ட் செல் பிரசியூம் பாருங்க, இதுல செல் பிரசியூம் அப்படின்றத பாரு, அனுமானிக்க வேண்டும். செல் பிரசியூம் அன்லஸ் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு. கான்ட்ரரி யார் ப்ரூவ் பண்ணும்? வன்கொடுமை இறப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றும், அந்த நபர் வன்கொடுமையினால் தற்கொலை செய்வதற்கு தூண்டி இருக்கிறார் என்றும் நீதிமன்றம் அனுமானிக்க வேண்டும். ஸோ அக்யூஸ்ட் கான்ட்ரரி ப்ரூவ் பண்ற வரைக்கும் பிரிசம்ஷன் எப்படி எடுக்கணும்னா அக்யூஸ்ட் அகேன்ஸ்ட் அதுதான் பிரிசம்ஷன் எடுக்கிறது பார்த்தோம்னா, சச் உமன் ஹேட் பீன் சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட். அந்த நபர் இறப்பதற்கு முன்பாக, அந்த பெண் இறப்பதற்கு முன்பாக இந்த நபரால் வன்கொடுமை உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று அனுமானிக்க வேண்டும். அது பார்த்துக்கணும். 294, 354, 509 இந்த மூணு செக்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு செக்ஷன் கீழே உண்டான ஒரு குற்றத்தினை அந்த பெண் இறப்பதற்கு முன்பாக இந்த நபர் செய்திருக்க, அப்படி இருந்தாதான் 4A வரும், 4B வரும், இந்த பிரிசம்ஷனையும் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த செக்ஷன் 4A, 4B, 4C அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். செக்ஷன் 5, 6, 7, 7A, 8 இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய வகுப்பினை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நாளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரேகிங் ஆக்டை நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்கள் குரூப்பில் எங்கள் கொஸ்டினாக போடுங்க, ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு இதற்குண்டான சைட்டேஷன்ஸ் பார்க்கப்படும். தேங்க்யூ வெரி மச். நன்றி.